ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். கடகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்ப கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒரு முக்கியமான ஒரு கோள். தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சந்திரன். இப்போ இந்த மாதத்தில் சில நாட்கள் மட்டும் இந்த சந்திரன் ஒரு யோகமான ஒரு பொசிஷனில் மூவ் ஆகும். மற்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. கடக ராசி, இந்த ராசிக்கு முக்கியமான சில பிளானட்ஸில் குரு செவ்வாய். குரு அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது. ஒரு பலன் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய கல்வி திட்டம், அவங்களுடைய வேலை அல்லது மாற்றம், வீடு, இடமாற்றம், இது மாதிரியான திட்டங்கள் இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுக்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த குருவோடைய அருளால் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது வந்து நம்பர் 1. செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் பிஸ்னஸ் பிளானட். இப்போ உங்கள் கரியர் நல்லா இருக்கு, உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கு, உங்கள் ஜாப் நல்லா இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நல்லா இருக்கு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அது எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் வக்ரம் அடைந்து பின்னோக்கி போகிறதுனால பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் வக்ர கதி அடைஞ்சு 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி அடைவார். அது வரையில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைக்கலையே, ஏன் நடக்கலை, ஏன்னா பல பேருக்கு குழப்பம் புரியவே புரியாது. நல்லா போயிட்டு இருந்தது, ஏன் அப்படி ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் காமிக்கும். அது பிஸ்னஸில் மட்டும்தான். அதே மாதிரி ஜாப்லேயும் வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், நெருக்கடி, அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை, சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு இடவடமாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த செவ்வாயுடைய வக்ரம் பின்னோக்கி போகிற ஒரு டைம் இதுதான். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பிளானட், அவர் தான் உங்கள் பிஸ்னஸ் பிளானட், அவர் தான் உங்கள் கரியர் பிளானட். அப்போது இந்த ரூட்லலாம் இந்த செவ்வாயுடைய காலம் வந்து இந்த மாதத்தில் இந்த ராசிக்கு கடகத்துக்கு சில அவயோகங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால், உங்கள் சுய ஜாதக குருவும் வலுப்பெற்றிருந்தால் இந்த பலன் வந்து பெருசாக பாதிக்காது. மித்தவங்களுக்கு தான் அது பாதிக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திரன் வந்து மேஷத்தில் இருப்பார். இப்போ சந்திரன் 4-5 மேஷத்தில் இருக்கும்போது கடகத்துக்கு 10ஆவது வீடு. இப்போ கடகத்துக்கு 10ஆவது வீட்டில் சந்திரன் நின்று அதை நேர்கோட்டில் குருவுடைய பார்வை விழும் டைம். அந்த காலம் குருவுடைய பார்வையில் சந்திரன், அது வந்து குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அந்த குருவுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், அந்த குருவுக்கு 10ஆம் இடத்துல சூரியன், அதாவது கடகத்திலேயே சூரியன். இந்த 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, முக்கிய திருப்பு முனையாக அமையிறது, ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறது, ஒரு முயற்சியில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறது, ஒரு புதிய பயணத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறது, கல்வி திட்டங்களை தீட்டுறது, இது எல்லாத்துக்கும் அந்த டேவை நீங்கள் ஃபேவரபுளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேந்திரங்களில் கோள்களுடைய சந்திப்பு உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு சாதகமான மனநிலையும் உருவாக்கும். இது உங்களுக்கு அந்த 4 & 5th, அதாவது 5th, 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ஃபேவரான ஒரு டேவாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு 16ஆம் தேதி 17ஆம் தேதி குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்கும். அந்த காலங்கள் வந்து குரு சந்திர யோகம், மறுபடியும் குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்றதும் நல்ல டைம் தான். இருந்தாலும் 4 ஸ்தானங்கள்லையும் கோள்கள் நிற்கிறதுக்கும் 3 ஸ்தானத்தில் கோள்கள் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் 16th & 17th அதர் ஃபேவரபிள் டேஸ். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 17th ஆகஸ்ட்லேருந்து சூரியன் தனஸ்தானத்துக்கு போகும்போது இன்கம், ஏதாவது கொடுத்த பணம் திருப்பி வரணும், இந்த மாதம் இன்கம் நல்லா இருக்குமா, சேல்ஸ் பர்சன், மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, இல்லை ஏதாவது டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 17ஆகஸ்ட்லேருந்து சூரியனுடைய என்ட்ரி, சிம்ம சூரியன், இவர் தனஸ்தானத்தில் பலமாக இருக்கக்கூடிய காலம், பணத்தை வந்து எங்கே தானே வெளியே கொண்டு வருவார். இதில் குறிப்பாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, அரசியலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக 2nd ஹாஃபில் இந்த கடகராசி உடையவங்களுக்கு உண்டு. வேற எந்த பிளானெட்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா 6ஆம் இடத்துல சனி வக்ரம். இது ரொம்ப ரொம்ப ஹைலி ஃபேவரபிள். ஏன்னா கடகத்துக்கு எப்பெல்லாம் சனி 6ஆம் இடத்துல வக்ரம் அடையுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான பலன் தான்.
அவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகிறது, பிரச்சனைகள் தானா நிவர்த்தி அடையிறது, தேவையில்லாத டென்ஷன் குறையுது. ஆனால் ஏழு செவ்வாய் வக்கரம் அடையிறது ஒரு பக்கத்தில், இந்த பிஸ்னஸ் டென்ஷன், அவங்களுடைய கரியர் டென்ஷன், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். புதன் வந்து உங்களுக்கு வக்கரம் அடையிறது ஒரு சாதகமான பலன் தான். உங்கள் ராசியிலேயே வக்கரம் அடையிறது தான் மனக்குழப்பத்தை உண்டு செய்யும். குழப்பத்தை உண்டு செய்து குழப்பத்திலிருந்து தெளிவை உண்டு பண்ணுறது தான் புதன் உங்கள் ஜாதகத்துக்கு. அவரே உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி, அவரே உங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி, அந்த புதனே உங்களுக்கு விரையாதிபதி. இப்போ இத்தனை ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்திலிருந்து தெளிவை, கிளாரிட்டி டெஃபினட்டாக கொடுப்பார். லக்னத்தை, அதாவது உங்கள் ராசியிலேயே வந்து ராகு, இந்த ராசியில் ராகு, கடகத்தில் ராகு, சந்திரனை வந்து பாம்பு விழுங்குறது எப்படி, நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. கடகத்தில் ராகு இருந்தால் கடல் கடந்து போகிற பிளான் இருந்ததுன்னா அதெல்லாம் திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ராகு. ஆனால் மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பயம், தேவையில்லாத குழப்பம், இதெல்லாம் பண்ணும். சூரியனோட சேர்ந்த ராகு, பிறகு சூரியன் விலகி வர காலத்தில் புதனோட சேர்ந்த ராகு, புதனோட சேர்ந்த ராகுக்கு வந்து புத்தி கூர்மை ஜாஸ்தி. அதாவது எந்த ஒரு விஷயத்தை எப்படி திட்டமிட்டால் அந்த காரியம் நகருமோ அந்த நரித்தந்திர திட்டம்லாம் அந்த ராகுவும் புதனும் சேர்ந்துச்சுனா பண்ண வைக்கும். அப்போ கடகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதங்களில் திருமண வாழ்க்கை அப்படி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஃபேவராக இருக்குமோ, ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது சிறு சிறு தடகளை உண்டு பண்ணும். நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா ராசிக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பலனே. பொதுவாகவே எல்லா ராசிக்குமே ஒரு சுமாரான பலன் தான், ஏதோ ஒன்று ரெண்டு மூணு ராசிகள் கொஞ்சம் தப்பிக்குது. என்ன காரணம்னா, சனி வக்ரம், செவ்வாய் வக்ரம், குரு நான்காம் இடத்துல, அதாவது நான் சொல்கிறது வந்து அந்த கோள்களுடைய அமைப்புக்கு, அப்போது சுக்கரன் நீச்சம் வருது, இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ளும் போது எந்த ராசிக்குமே இது வந்து பலன்களை பெருசாக ஒரு துரிதமான நல்ல பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது. பட் இருந்தாலும் உங்கள் சுயஜாதி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா கோச்சார கோள்கள் தான் இது நிலைமை. இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்துல வக்ரம் கேதுவோட, அப்போது தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, ஜாப் ரீதியாக பெரிய பலன் கிடையாது. மேரேஜுக்கு செவன்த் ஹவுஸ் லார்டு, அதாவது ஏழுக்கு அதிபன் சனி ஆறாம் இடத்துல, ஏழாம் இடத்துல செவ்வாய், அதுவும் பெரிய பலன்களை கொடுக்காது. மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அதில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால முயற்சியை பண்ண வைக்கும். சூரியன் நல்லா இருக்கிறதுனால இன்கம் பரவாயில்ல, அதுவும் கவர்மெண்ட் சைடில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாக்கா கிளியர் பண்ணுறதுலாம் சான்ஸ் நல்லாயிருக்கு. சுக்கரன் வந்து சுகஸ்தானாதிபதி போய் மூன்றாம் இடத்துல நீச்சம் அடையிறது, ஹெல்த் பாயிண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக மதர்ஸ் ஹெல்த், உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி தான் இருக்குது இந்த கடகத்துக்கு இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம். இதில் நான் சொன்ன அந்த நாலாம் தேதி, ஐந்தாம் தேதி, 16, 17 இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் அன்றைக்கி எடுக்கலாம். ஓவராலாக அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த மாதத்தை ஸ்மூத்தாக நீங்கள் கடந்த நெக்ஸ்ட் மந்த்து நிறைய பிளான்ஸை பண்ணிக்கலாம், அதுதான் பெட்டர். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான், டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.